ஐவிஎஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லாம இருந்தது, இப்போ வந்து எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷன்ஸும் நிறைய வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் நான் இப்போ ஒன்று பார்க்க போறேன் உங்களுக்கு, நான் உங்களை காட்ட போறேன் உங்களுக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா மோபிக்விக். ஸோ இங்கே இருக்கு பாத்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் மோபிக்விக். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்றோம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால், நான் வந்து ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு அதுக்கு அது எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 104 இருக்குது பாருங்கள், இது மேலே இருக்குது பாருங்கள். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய கிரெடிட் கார்டு தான் எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் இது உங்களுக்கு காலத்துக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட கிரெடிட் கார்டு எப்படி எடுக்கிறது, இந்த பே ஆர் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்குது பாருங்களேன். இதுதாங்க நம்ம இதில் போய் தான் நம்ம வந்து நம்மளோட கிரெடிட் கார்டில் இருக்கிற பணத்தை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நியூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் புதுசாக யாருக்குனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நியூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் போங்க. நியூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போனீங்கன்னா அது அவங்களோட என்ன நேமு, அவங்களோட அக்கௌண்ட் நேமு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஸ்ஐ அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அப்படி இல்லை நான் வந்து பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்ட் யாருன்னா இதே மொபைல் வச்சுருக்காங்க, அவங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டூ வேலட் போட்டிங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் போட்டுட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இல்லை இல்லை எனக்கு வந்து அவங்ககிட்ட அந்த அக்கௌண்ட் இல்லை, நான் வந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்தீங்கன்னா அப்போ நியூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு மறுபடியும் வந்து டூ பேங்க் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுடைய லிமிட் எவ்வளோ நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ யுவர் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிமிட் என்ன காமிக்கும். டெய்லி ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே கொடுக்குறது தான், இது வந்து கேஷுவலாக வந்து யாருமே கொடுப்பாங்க. 5000 ருபீஸு டெய்லி நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அலோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ அதே மாதிரி உங்களோட மந்த்லி நம்பர் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷன் அலோடு, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 30 ட்ரான்ஸாக்ஷனாக அலோடு உங்களுக்கு, ஓகேங்களா. இது வந்து நார்மல் நம்பர்ஸ், ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மொபைல் வீக்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரலாக ஒரு நீங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் போயிட்டு போகும்போது இந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு நல்லது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் பார்த்தாச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமம் 100 ருபீஸ் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த 100 ருபீஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அவங்க மேலே ஒரு 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% சொல்லப்போனால் 5% உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அது எதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 1000 ருபீஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் 100 ருபீஸ் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 104 தான் இருக்குது. ஸோ 104 இருக்கும்போது 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து ரெட்டில் காட்டுறது தான், ரெட்டில் காட்டுறோம் உங்களுக்கு யூஆர் நீடட் 105 இன் யுவர் வேலட் ஃபார் திஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 105 இருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ அப்போ நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு இருக்கும்போது 105 எடுத்துக்கங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் 100 ருபீஸ் நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கான ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த டாப் அந்த ரைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் போட்டு 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும், அது உள்ளே போங்க. அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் போனீங்கன்னா மை வேலட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். எல்லாமே எல்லாமே உங்களுக்கு காட்டும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட பேலன்ஸு 104 இருக்குது, அவங்க ஆட் மணி. இப்போ நம்ம வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு மணி எடுக்கிறதுன்றது அது வந்து இந்த ஆட் மணி மூலமாக தான் எடுக்க முடியும். அந்த ஆட் மணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ வந்து எங்களுக்கு இங்கே வந்து 100 ருபீஸ் இருக்குது, நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் 100 ருபீஸ் நான் பே பண்ணோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 1 ரூபாய் இருந்தால் கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் நீங்கள் 1 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குது நீங்கள் கிரெடிட் கார்டில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சார்ஜ் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலட்லேருந்து மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கு கூட இல்லை உங்களோட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 5% நீங்கள் 5% சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் வர உங்களோட 100 ருபீஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் போடுறேன், 101 போடுறேன். ஏன்னா அப்புறம் எனக்கு 200 ருபீஸ் வரும், 101 என்டர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய கிரெடிட் கார்டை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் முடிவு இதை வந்து சேவ் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியூ
உங்களுக்கு தேவையான போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நியூ கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு கிரெடிட் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட கார்டு நம்பர் கேட்கும். உங்களோட கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களோட கார்டு என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கார்டு, மாஸ்டர் கார்டா விசா கார்டு உங்களுக்கு காட்டிடும். ஸோ அந்த கார்டோட நீங்கள் வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி பண்ணிக்கலாம். ஓகே உங்கள் கார்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு எக்ஸ்பைரி டேட் உங்கள் கார்டிலே இருக்கும், இந்த ஃப்ரெண்டில் உங்கள் கார்டிலே இருக்கும், அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த சிவிவி கோட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பக்கத்துலேயே ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க பாருங்க, உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சிவி கோடு எங்கே இருக்குன்றது காட்டும். உங்களுடைய காரோட பேக் சைட்லேயும் இருக்கும் இந்த த்ரீ டிஜிட் நம்பர் இருக்கும். அதே மாதிரி உங்களோட அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டாக இருந்தால் அது உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் காட்டும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த சிவிவி நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக போகிறேன். த்ரீ நம்பர் செக் பண்ணால் உங்களை சேவ் மை கார்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதை சேவ் மை கார்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ்ன்றது வந்து சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இதே கார்டு தான் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இந்த கார்டு வந்து சேவ் ஆகிடும் உங்களுக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் உடனே எடுத்துக்கலாம். ஸோ ஸோ இப்போது நான் ஜஸ்ட் நான் பே கொடுக்குறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், வந்து பே ஆகாது. ஏன்னா வந்து கார்டு வந்து நான் தப்பாக போட்டுருக்கேன். ஸோ அதனால் உங்களுடைய ஒரிஜினல் அதாவது உங்களுடைய கார்டு நம்பரை எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். அப்படிமா சேவ் பண்ண கார்டு மூலிமா காசு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறேன். ஜஸ்ட் என்னுடைய சிவிவி நம்பர் போட்டால் போதும், எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ சிவி நம்பர் போட்டு பே நான் கொடுக்குறேன். ஸோ அது என்னுடைய பேங்க்கு ரிக்வஸ்டிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்து ப்ராசஸிங் ஒரு பேமெண்ட் நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எதுவும் அதை வந்து டச் பண்ணாதீங்க. டச் பண்ணிங்க உங்களோடய பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஓடிஎம் பின் கேட்குது. ஓடிஎம் பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷயம் மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்டர் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அர்ஜென்ட் போடாதீங்க. அர்ஜென்ட் போட்டிங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு வராமல் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலெட் வந்து 205 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பேக் போயிட்டு நம்ம யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்களுக்கு பே ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா மாதிரியே வந்துடும். ஸோ நியூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நியூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. இப்போ நான் என்னுடைய கொள்ளிக்கு ஒருத்தங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் இருக்குன்னா நான் 100 ருபீஸ் போட்டேன்னா எனக்கு 105 சார்ஜ் பண்ணுவாங்க. 100 ருபீஸ் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராசஸிங் ஃபீ 5 ருபீஸ் ப்ராசஸிங் ஃபீ எடுக்கிறாங்க. ஸோ இது உங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அக்கௌண்ட் நம்பர், யூபிஐ நம்பர், அவங்க நேம், அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கரெக்டாக கொடுங்க. நான் மிஸ் மேஸ் ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபரில் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இது பிபி பின், சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பின் கேட்கும். இது வந்து நான் இது மூலியம் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்படி நான் ஸ்டோர் பண்ணேன் நான் அடுத்ததில் சொல்லித்தரேன். அந்த என்னோடய பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் கொடுத்தோன்னா உங்களோட ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் சென்ட் மணி கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மணி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான விளக்கம் உங்களுக்கு உடனே கொடுக்குறேன்.